பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள துளசி மதிக்கும் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ ஆகியோருக்கும் வாழ்த்துக்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. முதன்முறையாக பதக்கம் வென்று இந்திய பெண் பேட்மிண்டன் வீராங்கனைகள் என்ற சாதனையை புரிந்துள்ள வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல சிகரங்களை எட்டி பிடிக்க வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண் டிஎஸ்பியை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பருவமழையை எதிர்கொள்ள விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. மழைக்காலம் துவங்கவிருக்கும் நிலையில் முகத்வாரங்களை தூருவாருவதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழைநீர் எதிர்கொண்டு அது வெள்ளம் அது மழை அந்த பருவமழை எதிர்கொள்ளுகின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. மதுரை, திருச்சி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகளுக்கான முதல்வர்களை தீர்மானித்திருப்பீர்கள், அப்படி தீர்மானம் செய்யப்பட்டவர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏன் என்றும் நீதிபதி சரமாரி கேள்வி. மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்கள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொது விநியோக தேவைக்கான நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் 9.26 லட்சம் மெட்ரிக் டன் குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 44.22 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலையில் 34.96 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதால் ரேஷன் கடைகளில் தடையின்றி அரிசி வழங்கப்படுமா என மக்களிடையே அச்சம். டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பொய்த்து போனதால் நெல் கொள்முதல் குறைந்த அவலம். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை கேட்டுப் பெறாமல் விவசாயிகள் மற்றும் தமிழக மக்களின் வயிற்றில் அடித்த நானும் டெல்டாக்காரன் என விளம்பரம் தேடும் பொம்மை முதல்வர். தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு டெங்கு பாதிப்பு கடும் உயர்வு. கொசுவை விரட்ட கொசுவலை என விளம்பரம் தேடிய விடியா ஆட்சியில் நடப்பு ஆண்டில் மட்டும் 11,743 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 205 பேருக்கு டெங்கு பாதிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே டெங்கு தீவிரமாகி வரும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவும் மேயர் பிரியாவும் கும்பகர்ண தூக்கம். அமலாக்கத்துறைக்கு எதிராக எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி நிறுவனர் பச்சமுத்து தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. மருத்துவ சேர்க்கைக்கு நன்கொடை வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பச்சமுத்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரடி உத்தரவு. திருச்சி அரியமங்கலத்தில் கொரியன் நூடுல்ஸ் சாப்பிட்டு உறங்கிய ரயில்வே ஊழியரின் மகள் வாயில் நுரை தள்ளியபடி மரணம். கொரியன் நூடுல்ஸ் இருப்பு வைக்கப்பட்ட குடோனில் விடியா திமுக அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 800 கிலோ காலாவதியான உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகள் பறிமுதல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு பேருந்தில் மழை நீரில் நனைந்தபடி சென்ற பயணிகள்.
நிர்வாக திறமையற்ற விடிய ஆட்சியில் இயக்கப்படும் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் பயணிகள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சொகுசு காரில் கடத்திச் செல்லப்பட்ட 400,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் போதைப்பொருள் நடமாட்டம் சுதந்திரமாக இருப்பதாக மக்கள் காட்டம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடிய ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. திருச்சியில் விடுதியில் தங்கி படித்த பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. மருத்துவம் பார்ப்பது போல நடித்து 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் போக்சோவில் கைது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பல்லாவரம் தொகுதி விடியா திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது குற்றச்சாட்டு பதிவு. வீட்டில் பணிபுரிந்த பெண்ணை கொடுமையாக துன்புறுத்தியதாக இருவர் மீதும் பாய்ந்த வழக்கில் நடவடிக்கை. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 5 வரை நீட்டிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் 58வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ₹24 கோடி நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு வரும் 17 வரை நீதிமன்ற காவல். சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம். சென்னையில் வீடு வாங்குவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் 53% குறைந்திருப்பதாக தகவல். விடியா திமுக ஆட்சியில் படு பாதாளத்திற்கு செல்லும் வீடுகள் விற்பனை. மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 5 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.